வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. நீண்ட விவாதங்கள் சர்ச்சைகளின் பின் ஒரு வழியாக உக்ரைனுக்கு அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுப்பது என்ற முடிவை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் எடுத்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அது தொடர்பான அறிவிப்பு இந்த வாரம் வெளியாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். பென்டகனில் அந்த முடிவு எடுக்கப்பட்ட பின் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதன்பின் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இந்த இருவரும் ஒப்புதல் கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் தெரிவித்த அமெரிக்க அதிகாரிகள், அடுத்த சில தினங்களிலேயே பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்கும் அறிவிப்பு வெளியாகி உடனடியாக அவை ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார்கள். அவர்களது கூற்றுப்படி உக்ரைனின் வான் பாதுகாப்பு படையினருக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவதற்கான பயிற்சிகள் ஜெர்மனியில் உள்ள கிராஃபின் வோஹர் அமெரிக்க விமான தளத்தில் வைத்து கொடுக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுப்பது தொடர்பாகத்தான் பல சிக்கல்கள் இடையூறுகள் இருந்தன என்பதல்ல. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நாடுகளுக்கு அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுப்பது தொடர்பாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உக்ரைன் யுத்தம் தொடங்குவதற்கு முன் இருந்தன. உக்ரைன் யுத்தம் தொடங்குவதற்கு முன் கிழக்கு ஐரோப்பாவில் ரஷ்யாவின் எல்லையோடு உள்ள நாடுகள் மற்றும் அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுப்பதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு முன்பு தெரிவித்துக் கொண்டிருந்தது. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள எந்த ஒரு நேட்டோ அங்கத்துவ நாட்டுக்காவது பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுத்தால் உக்ரைன் மீது யுத்தத்தை தொடங்குவோம் என்று அப்போது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார். ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பிருந்தே உக்ரைன் தமக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுங்கள் என்று அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்கும் புட்டின் எச்சரிக்கை வெளியிட்டார். உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்கா கொடுத்தால் ரஷ்யா கீறியுள்ள சிவப்பு கோட்டை அமெரிக்கா தாண்டுகின்றது என்று அர்த்தம். அதற்கான பலனை உக்ரைன் தான் அனுபவிக்கும். உக்ரைன் மீது உடனடியாக யுத்தத்தை தொடங்குவோம் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் எச்சரிக்கை செய்திருந்தார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனம் போகக்கூடாது என்பதில் ரஷ்யா உறுதியாக இருந்த காரணம், கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகளிடமுள்ள வான் பாதுகாப்பு சாதனங்கள் விமானங்களையும் குரூஸ் ஏவுகணைகளையும் தாக்கி வீழ்த்தக்கூடியவை. ஆனால் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களால் வீழ்த்த முடியாது. பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் குரூஸ் ஏவுகணைகளையும் வீழ்த்தக்கூடியவை. அதே போல பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தக்கூடியவை. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள எந்த ஒரு நாட்டிற்கும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுத்தால் உக்ரைன் மீது யுத்தத்தை தொடங்குவோம் என்று ரஷ்யா எச்சரித்ததால் யுத்தம் தொடங்கும் வரை எந்த ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாட்டுக்கும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்கப்படவில்லை. அதாவது உக்ரைனில் யுத்தம் தொடங்குவோம் என்பது மேற்கு நாடுகளை மிரட்ட புட்டின் வைத்திருந்த ஆயுதமாக இருந்தது. யுத்தம் தொடங்கிவிட்டால் ஆயுதம் இல்லாது போய்விடும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் ஒரு யுத்தத்திற்கு உத்தரவிட்டவுடன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை சடசடவென்று கொடுத்து விட்டார்கள். காரணம், அந்த நாடுகளுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுத்தால் உக்ரைனில் ஒரு யுத்தத்தை தொடங்குவோம் என்று அதன்பின் ரஷ்யாவால் எச்சரிக்க முடியாது. ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனில் யுத்தத்தை தொடங்கிவிட்டது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதங்கள் முடிந்த நிலையிலும் உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவையில்லை என்று அப்போது கூறப்பட்டது. கடந்த மாதம் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனின் பேச்சு வேறு விதமாக இருந்தது. உக்ரைனுக்கு என்ன ரகமான இராணுவ சாதனங்கள் தேவை என்று நாம் கருதுகின்றோமோ அவற்றை நாம் கொடுப்போம், அவை எப்போது தேவை என்று நாம் கருதுகின்றோமோ அப்போது கொடுப்போம் என்று கூறினார். அத்துடன் அவர் நிறுத்தவில்லை. அவர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்ய இராணுவம் இப்போது பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகின்றது. உக்ரைனில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்காவும் சரி, எமது நட்பு நாடுகளும் சரி, வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது, ரஷ்யா உக்ரைனில் இராணுவ யுத்தத்தை பொதுமக்கள் யுத்தமாக மாற்றியதை அமெரிக்கா தமக்கு சாதகமாக பயன்படுத்த முடிவு செய்தது. உக்ரைனுக்கு எத்தனை பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதன சிஸ்டங்கள் கொடுக்கப்படும் என்பது இன்னமும் தெளிவில்லாமல் இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சிஸ்டம் என்பது ஒரு ANMPQ-65 ரேடார்,
அதனுடன் தொடர்புபட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள், சக்தி வளங்கள் உபகரணம், அவற்றை இயக்குவதற்கான ஒரு கட்டுப்பாட்டு மையம், அதுடன் 8 ஏவுகணை ஏவிகள், ஒவ்வொரு ஏவியிலும் 4 ஏவுகணைகள். இதுதான் பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனத்தின் முழுமையான ஒரு சிஸ்டம். உக்ரைன் இதுவரை பயன்படுத்திய பிரதானமான வான் பாதுகாப்பு சாதனமாக இருந்தது S-300 வான் பாதுகாப்பு சாதனம். அதை தவிர இப்போது அமெரிக்காவும் மேலை நாடுகளும் வேறு வான் பாதுகாப்பு சாதனங்களையும் கொடுத்துள்ளன. அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்து பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனம் முற்றிலும் வேறுபடுகின்றது. இதை இயக்குவதற்கு குறைந்தபட்சம் 25 பேர் தேவை. இயக்குவதற்கான பயிற்சி கொடுப்பதற்கு சில மாத கால அவகாசம் தேவை. உக்ரைனில் தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதால் மிக அவசர கதியில் இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்குள் போய் சேர வேண்டும். அமெரிக்கா உக்ரைனுக்கு முதல் தடவையாக M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகளை கொடுத்த போது அதை இயக்குவதற்கு 6 முதல் 8 வார கால பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உக்ரைன் இராணுவத்தினர் 2 வாரங்களில் அந்த பல்குலர் ராக்கெட் ஏவிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி பெற்றுவிட்டார்கள். அதன்பின் M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகள் உக்ரைனில் வைத்து மிக துல்லியமாக பயன்படுத்தப்பட்டு யுத்தத்தில் ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. அதனால் பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கான பயிற்சிகளும் குறுகிய கால பயிற்சிகளாகவே கொடுக்கப்பட்டு அந்த வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைனுக்கு அனுப்பப்பட வாய்ப்பு உள்ளது. உக்ரைனின் நீண்ட கால கனவு பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடைக்கப் போகின்றன. அவை உக்ரைனுக்கு மறக்கப்பட்டதன் காரணமும் புட்டின் தான். இப்போது கிடைப்பதன் காரணமும் புட்டின் தான். பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு கொடுத்தால் உக்ரைன் மீது ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறியதால் உக்ரைனுக்கு இதுவரை காலமும் பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடைக்காமல் போனது. உக்ரைனில் பொதுமக்களின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த அவர் உத்தரவிட்டதால் உக்ரைனுக்கு பேட்ரியட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடைக்கப் போகிறது.